ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडैसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொடோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரர் சுடரடி புதன் மனநீ வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் அடித்தள மலர்கள் ஆயிரம் பாதுகா சகசிரம் நிகமாந்த மகா தேசிகன் பரிவோடு நமக்காக அருளியது ஓரிரவிலே மலர்ந்த உயர்ந்த மலர்கள் அந்த பாதுகா சகசிரத்திலே பாயிரம் அறிமுகம் என்று பத்து பாசுரங்களிலே சடகோபன் ரங்கநாத பாதுகை பரதன் சமமாக இவர்களை பேசி அவையடக்கம் சொல்லி சூறைக்காற்றே அசைக்க முடியாத மரத்தை வாயால் ஓத முடியுமா என்றெல்லாம் பேசினார். அடுத்தது இரண்டாவதாக திருநாம பதலம் என்று சடகோபனையும் சடகோபத்தையும் சமமாக்கி காட்டினார். மூன்றாவதாக மேன்மை படலம் பிரபாவ பத்ததி, அதிலே பாதுகைதான் ராமாயணம், சீதாயா சரிக்கம் மகத்தின் சொன்னது போல பௌரஸ்யவதம் ராமாயணம் சீதா சரித்திரம் என்ற பெயர் இருந்தாலும் ராமாயணமே வெளியிலே பறக்க பேசப்பட்டது போல சுவாமி பாதுகையே ராமாயணம், பாதுகையினுடைய பெருமைதான் ராமாயணம் என்று காட்டுகிறார். வேதத்தின் பிரிவு பாதுகையின் பெருமை என்று காட்டுகிறார். கடலை போல பாதுகையை குரங்குகளோ மந்தர மலையோ அறிய முடியாது. நான் கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். பரமனை விட பாதுகை உயர்ந்தது, பாதுகையை விட பக்தர்கள் உயர்ந்தவர்கள். உலகையெல்லாம் எம்பெருமான் காப்பாற்றுகிறான், எம்பெருமானை பாதுகை காப்பாற்றுகிறது. அடியையும் முடியையும் இணைக்கக்கூடிய அற்புதமான கைங்கரியத்தை செய்கிறது. அடியார்கள் முடியையும் எம்பெருமான் திருவடியையும் இணைக்கிறது, ஏணியாக இருந்து ஏற்றி வைக்கிறது. அடியார்களை பாதுகா சேவகர்களை பாதுகா தாசர்களை முக்கண்ணனாக நான்முகனாக பெருமை பெறச் செய்த பதவியை அளிக்கிறது, அருள்நீழல் தருகிறது. அன்னையினும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யக்கூடியது, ஈஸ்வரியாக பிராட்டிக்கு சமமானது, விதியையே மாற்றுவது, எல்லை பாதுகாப்பாக விளங்குவது என்றெல்லாம் மேன்மை பத்ததியிலே காட்டி இப்போது நான்காவதாக சமர்ப்பண பத்ததி. சமர்ப்பண பத்ததியிலே அடிப்படையானது பணயம் என்று சொல்லக்கூடிய அடகு வைக்கும் தன்மையை சொல்வதனால் இது பணயப்படலம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் ஐந்து பாகங்களிலே பரதனுக்கு பாதுகை கொடுத்ததையும் பாதுகையில் பரதன் எழுந்தருளப் பண்ணியதையும் பாதுகையை அரசேற்க முயற்சி செய்வதையும் பட்டாபிஷேகத்தை பற்றியும் மீண்டும் ராமனிடம் ஒப்படைப்பது பற்றியும் தொடர்ந்து பேசுகிறார். இங்கே பணையப்படலம் 101வது பாசுரம். பரதனுக்கு அளிக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டே
பாதுகைகளுடன் ராமம் பயணத்தை மேற்கொண்டானோ. ராமனின் விஜயம் மீண்டும் பெறும் வரை பரத நம்பி இருமலரடிகள் பெற்றான் சிரம் கரம் கொப்புகின்றோ. விஜயம் மீண்டும் பெறும் வரை எம்பெருமானுடைய பாதுகைகளை பரதன் பாதுகாக்கிறான். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்க்கிறான். பரதனுக்கு அளிக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டே பாதுகைகளுடன் ராமன் பயணத்தை மேற்கொண்டானோ. எல்லாவற்றையும் விட்டு வரக்கூடிய ராமன் பாதுகையன் எடுத்து வந்தான்னு பார்த்தால் ஒருவேளை பின்னாலே பரதனுக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் பாதுகை தரித்துக் கொண்டு வந்தானோ என்றும் பேசுகிறார். ராமனின் விஜயம் மீண்டும் பெறும் வரை பரத நம்பி இருமலரடிகள் பெற்றான் சிரம் கரம் குப்புகின்றோ. பரதன் வேண்டுகிறான். இன்னும் சிலர் இங்கே அபிப்பிராயப்படுகிறார்கள், பரதனே பாதுகை எடுத்து வந்து அதிலே ராமனை ஏறி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடியிலே சுமந்து சென்றான் என்பதும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இப்படியாக பரதன் ராமனையே அழைத்தான். ராமன் வராததனால் ராமனுக்கு பிரதிநிதியாக பாதுகைகளை பெற்றான். இதைத்தான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறார். 102வது பாசுரம். முன்னோர்கள் பெற்ற முடிசூடிடும் ஆட்சியையும் தன்னோடு கூடி வர எண்ணி அரசிகர்களையும் மன்னன் கழிக்க உடன் கூடிட எண்ணிய பூமியையும் அண்ணல் துறந்தான் அடிகள் தமை வித்திராத. முன்னோர்கள் பெற்ற முடிசூடும் ஆட்சியையும் இக்ஷ்வாகு வம்ச பிரபவகான்னு சொல்லி இக்ஷ்வாகு முதலாக பரம்பரையாக வந்த ஆட்சியிலே ராமன் காட்டுக்கு சென்றதனாலே அங்கே ராமனுடைய பாதுகை அரியணை ஏறுகிறது. எனவே ஆட்சியை விட்டு வெளியே வருகிறார். தன்னோடு கூடி வர எண்ணிய ரசிகர்களையும் ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவங்கதாக ராமபூதம் ஜலதபூத்து என்று ராமனியே உண்ணும் சோறாக பருகும் நீராக தின்னும் விச்சலையாக உண்மை நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர் என்று இருந்த ரசிகர்களையும் விட்டுவிட்டான். மன்னன் கழிக்க உடன் கூடி எண்ணிய பூமியையும் விட்டுவிட்டான். ஆனால் திருவடி நிலைகளை விடவில்லையாம். அண்ணல் துறந்தான் அடிகள் தமிழ்த்திடானான் ஆட்சியையும் மன்னல் துறந்தான் ரசிகர்களையும் அண்ணன் துறந்தான் பூமியையும் அண்ணன் துறந்தான் அடிகள் தமிழ் விட்டிடாதான். பாதுகையை மட்டும் விடவில்லையாம். 103வது பாசுரத்திலே மனம் சென்ற போது மணி பாதுகை நீ ஒலித்ததேனோ. வனம் சென்ற போது மணி பாதுகை நீ ஒலித்ததேனோ. ஜனங்கள் தம் சார்பில் மணிவண்ணனி நீ செல்ல வேண்டாம் என வேண்டிக் கொண்ட முறையீடு போலவே தோன்றுதம்மா. என வேண்டிக் கொண்ட முறையீடு போலவே தோன்றுதம்மா. ஜனங்கள் தன் சார்பில் மணிவண்ணனி நீ செல்ல வேண்டாம் என வேண்டிக் கொண்ட முறையீடு போலவே தோன்றுதம்மா. மணி பாதுகம் நீ மணிகள் ஒலிக்க நீ பாதுகை மணிகளோடு கூடியதே என்று சேர்ந்த குழந்தை சலங்கையிலே வேண்டுமென்றே காலை அழித்து வைத்து நடப்பது போல இந்த மணி பாதுகம் மணிகளை ஒழித்ததுவா அது வேதாந்த தேசிக சுவாமிக்கு எப்படி படுகிறதாம். செல்லாதே 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 என்று சொல்வது போல இருக்கிறதாம். 104வது பாசுரம். ராமன் இலாத நகரில் இருந்ததென்றே பரதன் காமம் ஒழித்து உனையே துணையாக கொண்டான். ஜெயினி அவந்தி மதுரா அயோத்தியன் பதாகமணியான பாதுகையே உன்னையே எண்ணி வந்தான். ராமன் இலாத நகரிந்ததென்றே பரதன் காமும் ஒழித்து உனையே துணையாக கொண்டான். பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் மற்றினம் காமங்கள் மாற்றேலும் அழகாக சொல்கிறார். அந்த பாதுகையை எப்படி நிறுத்தானா, விஜயினி
அவந்தி மதுரா அயோத்தி என்பதாக மணியான பாதுகையே உன்னையே இன்னி வாழ்ந்தான். இருப்பிடம் வேங்கடம் வைகுந்தம் மாலிரும் சோழ என்னும் பொறுப்பிடம் என்று சொல்லி ராமானுஜனுடைய இதயத்தை சொல்வது போல இங்கே பாதுகையே பரதன் காக்க முடியாத நகரம், ஜெயமுண்டாக்கக்கூடிய நகரம், வளமான நகரம், காக்கும் நகரம் என்பதெல்லாம் கொண்டாடப்படுகின்றன. அப்படி உஜ்ஜயினி, அவந்தி, மதுரா, அயோத்தி இப்படிப்பட்ட தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்பார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். அப்படி பாதுகையே ராஜ்யமாக அகண்ட சாம்ராஜ்யமாக எண்ணி பரதன் சுமந்து சென்றான். அங்கே ஆட்சி நடத்தியும் வந்தான். அடிமை தொழில் உண்டு. 105வது பாசுரத்திலே உலகால வல்ல ஒருவன் இவன் ராமன் என்றே உதித்தான் அவன் தன்னையும் தாங்கும் பாதம் பதித்தான் மணி பாதுகம் பரதன் பெற்றான் பதமே உலகாண்டிரும் உறுதி பெற்ற உலகால வல்ல ஒருவன் இவன் ராமன் என்றே. ராமன் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி திருமகன் என்றே அவனுக்கு பெயர். உலகையெல்லாம் ஆளக்கூடியவன். அவன் தன்னையும் தாங்கும் பாதம் உலகத்தையே காக்க வல்லவனை காக்க வல்லது பாதுகை. பதித்தான் மணி பாதுகம் பரதன் பெற்றான் பாதம் பதித்தான் மணி பாதுகம் பரதன் பெற்றான். ராமனுடைய பாத கமலங்கள் பதிந்த பதமலங்கள் பாதுகைகள். அப்ப என்ன தெரிந்து கொண்டானாம், பதமே உலகாண்டிரும் என உறுதி பெற்ற ராமனை விட ராமன் திருவடிக்கு விடலடிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே என்று பேசுவார் தூக்குள் குளமணி. அப்படி பதத்தை பெற்றானாம். ஆம், பரதனும் நல்ல பதத்தை பெற்றான். நல்ல பதத்தால் மலைவாழ்வு என்று சொன்னது போல நல்ல பதத்தை அவன் பெற்று அயோத்தி மக்களுக்கும் நல்ல ஒரு ஆட்சியை தந்தான். 106வது பாசுரத்தில் ஒரு செய்தியை நமக்கு வினாவாக அறிவிக்கிறார். பரதன் தாயுரை கொண்டு தாதை உதவிய தலனி தன்னை தீவினை எண்ண நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினான். இது முன்னோர்கள் மரபை மீறக்கூடிய வழி என்று நினைத்து சடைமுடி தாங்கி காட்டிற்கு சென்று ராமண்ணாவை அழைக்கிறார் பரதன். ராமண்ணா வர மறுத்ததனாலே பாதுகைகளை பெற்று வருகிறார். அப்படியானால் ராமன் மீது செலுத்தப்பட்ட அத்தனை அன்பும் இப்பொழுது பாதுகை மேலே செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆக பரதன் பாதுகையை பெற்றான். தனியாத காதலாலே, தனியாக பெற்றான், தனியாதனர் காதல் உணர்வினால். ராமன் மேல் கொண்ட காதல் இப்போது ராமனுடைய பாதுகைகள் மேலே எதிரிட்டுக் கொள்ளப்பட்டது. அப்படியானால் பரதன் பாதுகையை பெற்றது அவனுடைய அன்பின் மிகுதி, பக்தியின் பெருக்கு, பக்தியின் விளைவு. ஆனால் உண்மை அதுதானா? அப்படியானால் பரதனுடைய காதலினாலேதான் பாதுகை பெறப்பட்டதா? இல்லை இல்லை, பாதுகையின் பெருமையாலே பெறப்பட்டது. என்ன பெருமையினர்? முனிவன் வசிஷ்டன் உலகின் நன்மையே நீதான் என்றார் மணி பாதுகை. நீ மறுவற்றவன் பரதன் உன்னை தனியாக பெற்றான், தனியாதனக்காத உணர்வினாலே என எண்ணி உந்தன் பெருமதேனை மறைக்க வேண்டாம். பரதன் ஆசைப்பட்டு கொண்டு வந்தான் என்று வெறும் ஆசை பொருள் அல்ல. பாதுகையே
முனிவன் வசித்த உலகின் நன்மையே நீதான் என்றார். பத்ராய தேவி ஜகதாம் பவதீமவாதீத்து. இங்கே யோகக்ஷேமம் தரக்கூடியவள் நீ என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். வசிஷ்டரே ஜகதீம் பத்ராய, உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியவள் என்று சொல்லுகிறாள். பத்ராய தேவி ஜகதாம், விஸ்வாமித்திர முனிவர் ராமனை தசரதன் தலம் அறுத்த போது வசிஷ்டோபி மகாதேஜா ஏசேனே தமசித்தாக என்று சொல்லி அவன் பெருமை எனக்கு தெரியும், வசிஷ்டரும் மறுக்க மாட்டார் என்று சொல்லுவார். வசிஷ்டர் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருப்பதனாலே நம்முடைய சுவாமியும் பரதனுடைய ஆசைக்காக அந்த பாதுகாதேவி கரப்பட்டால் என்ன வேண்டாம், உண்மையிலே யோகக்ஷேமம் தருபவள் முனிவன் வசித்தன் உலகின் நன்மையே நீதான் என்ற 107வது பாசகத்திலே ராமனும் வனம் சென்றான் தசரதன் உயிர் விட்டான் பரதனும் பழி எண்ணி பட்டத்தை மறுத்திட்டான் ராமனும் வனம் சென்றான் தசரதன் உயிர் விட்டான் பரதனும் பழி எண்ணி பட்டத்தை மறுத்திட்டான் சீதையை போல் மணியாம் பாதுகம் நீயும் அங்கே சீதையை போல் மணியாம் பாதுகம் நீயும் அங்கே நாதனை விட மறுத்தால் நாதனும் யார் இங்கே நாதனை விட மறுத்தால் நாதனும் யார் இங்கே ராமனும் வனம் சென்ற தசரதன் உயிர் விட்டான் பரதனும் பழி எண்ணி பட்டதை மறுத்திட்டான் சீதையை போல் மணியா பாதுகம் நீயும் அங்கே சீதையை போல் மணியா பாதுகம் நீயும் அங்கே நாதனை விட மறுத்தால் நாதனும் யார் இங்கே ராமனுவனும் சென்ற 107வது பாசுரத்தில் பணயப்படம் சமர்ப்பண பக்கத்தில் அந்த பாதுகையை தேசிக சுவாமி அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார். ராமன் காட்டுக்கு போய்விட்டான், பூர்வம் ராம தபோவனானு கமனம், தயரதன் உயிர் விட்டான் பரதம் பழி எண்ணி பட்டத்தை மறுத்திட்டான் சீதை காட்டுக்கு வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறாள், நீயும் அப்படி ராமனை விட மறுத்திருந்தால் அயோத்திக்கு நாதன் யார் என்று கேட்கிறார். அப்படியானால் கருணை கொண்டு ராமனை பிரியமாட்டேன் என்றவள் பிராட்டி, ஆனால் ஜனங்களுக்காக ராமனை பிரிவேன் என்று வந்தவள் பாதுகாதேவி. 108வது பாசுரம் பணையப்படலம் என்பதற்கே இந்த பாசுரம் தான் அடிப்படையாக அமைகிறது. சமர்ப்பண பத்ததி பாதுகையே உன்னை பரமனும் அடகு வைத்தான் பரமனாம் ராமனையும் பாதுகை விஞ்சியதால் பரதனும் மகிழ்வுடனே பாதுகைதனை ஏற்ற பணயப் பொருள் என்றும் பன்மடங்கு உயர்வன்றோ. பணயப்பொருள் என்றும் பணம் மடங்கு உயர்வன்றோ. அருமையான லாஜிக் சத்துவம் விவாதம் தர்க்கம். ஒரு கடையிலே அடகு கடையிலே செல்பவன் பொன்னை வைத்துவிட்டு நகையை வைத்துவிட்டு பணத்தை பெறுவான். அதாவது பெறக்கூடிய பணம்
விற்கக்கூடிய அந்த பொண்ணை விட குறவாகத்தான் மதிப்பு இருக்கும். பொண்ணின் மதிப்பு அதிகம், கொடுக்கும் பணம் குறைவாக இருக்கும். பெறுவது குறைவு, விற்கப்படும் அடகு வைக்கப்படும் பொருள் பெரியது. அதுபோல இங்கே பாருகையே உன்னை பரமனு அடகு வைத்தான். ராமபிரான், நான் 14 ஆண்டுகள் கொடுத்து வருகிறேன், அதற்கு பணயமாக உறுதிப்பொருளாக சாட்சியாக இந்த பாதுகையை தருகிறேன் என்றான். பாதுகையே உன்னை பரமனும் அடகு வைத்தான், பரமனாம் ராமனையும் பாதுகை விஞ்சியதால் பலதனும் மகிழ்வுடனே பாதுகை இதனை ஏற்றான். பணைய பொருள் என்றும் பன்மடன் சுவாமியை தவிர வேறு யார் இப்படி பேச முடியும்? கவிதார்க்கிக்கு சிம்மம் அல்லவா? 109 பாசுரம். வேண்டாம் மனைய வேண்டினான் பரத நம்பி துண்டா சுடர் ஒளி பாதுகம் தனையளித்து நீண்டே கிடந்திடு கடல் கடந்து இலங்கை என்று மீண்டார் உடனே ராமன். மன்னனாய் மாட்சியுற்ற வேண்டாம் வனம் என வேண்டினான் பரத நம்பி. ராமபிரானே, உங்களுக்கு பதில் நான் வேண்டுமானால் வனத்திலே இருக்கிறேன், நீங்கள் வனத்திலே இருக்கக்கூடாது என்று சொன்னார். வேண்டாம் மன என வேண்டினால் பரத நம்பி துண்டா சுடர் ஒளி பாதுகம் தனை அளித்து நீண்டே கிடந்து கடல் கடந்து இலங்கை வென்று நீண்டான் உடனே ராமன் மன்னனாய் மாட்சியுற்ற வேண்டாம் மனம் என வேண்டினால் பரத நம்பி. மனம் வேண்டாம் என்று சொன்ன உடனே பாதுகையை அளித்தான் பரமன் ராமபிரான். அளித்துவிட்டு லங்கைக்கு சென்று ராவண வதம் முடித்து மீண்டான். இதை என்ன ஒரு அற்புதம்! ராமன் ராவணனை வதம் செய்த பொழுது பாதுகை அங்கு இல்லை. ஏனென்றால் அந்த பாதுகையானது பரிவு மிகுந்தது, எனவேதான் பாதுகையை அனுப்பிவிட்டு ராவண வதம் செல்கிறான். இதை அடுத்த பாசுரத்திலும் அழகாக அழுத்தமாக பதிவு செய்கிறார். முடியாது உன்னுடன் இணைந்திருந்து ராவணை கொள்ளல் என்றே, முடியாது உன்னுடன் இணைந்திரு விராவணனை கொள்ளல் என்றே பதிலே இல்லாத பண்பினன் பரத நம்பியிடம் துணை ஒப்படைத்த. முடியாது உன்னுடன் இணைந்திருந்து ராவணனை கொள்ளல் என்றே. ஏனால் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் பாதுகாதேவி பொறுத்துக் கொள்ளுவாள். எனவே பாதுகை பொறுமையிலே மிகச்சிறந்தது. எல்லா குற்றமும் பொறுக்கக்கூடியவள் பாதுகை. எனவே ராவணனையும் மன்னித்துவிடு என்று ராமபிரானை கட்டாயப்படுத்தினாலும் படுத்தி இருப்பாள் பாதுகை. அங்கு இருந்திருந்தார். முடியாது உன்னுடன் இணைந்திருந்து ராவணனை கொள்ளலென்றே படிரே இல்லாத பண்பினன் பரத நம்பியிடம் உனை ஒப்படைத்த. குற்றமே இல்லாத பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை என்று சொல்லி அருள் வெள்ளம். படிரே இல்லாத பண்பினன் பரத நம்பியிடம் உனை ஒப்படைத்தான். முடிமன்னன் சுற்றம் உழுதாகிடும் இலங்கை மற்றும் குடியோரழித்து குணக்குன்றன கோசலராமன் வென்றான். முடிமன்னன் சுற்றம் முழுதாகிடும் இலங்கை சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திழல் போற்றி. முடிமன்னன்
சுற்றம் முழுதாகிடும் இலங்கை மற்றும் முற்றும் குடியோடடித்து உனக்கும் கோசலராமன் வென்ற அச்சிரம் அரக்கனுடி பத்துமொரு கொத்தன உதிர்த்து திரளால் சொல்லும் பொழுது பத்து தலை மட்டுமல்ல பற்று தலை ராவணனோடு பற்றுள்ள அத்தனை பேரையும் கும்பகர்ணனை அதிகாயனை இப்படி அவருடைய சேனை தலைவர்களை அனைவரையும் இலங்கை செற்றான் இலங்கையை செற்றான். ஆகையினாலே எம்பெருமான் அனுகிரகம் செய்வதாயிருந்தால் குடும்பத்தோடு அனுகிரகம் செய்வான், அழிப்பதாயிருந்தாலும் சில சமயங்களிலே குடும்பத்தோடு அழித்து இருக்கிறான். அப்படிப்பட்ட தாமதிரான் ராவண வதம் செய்வதற்கு பாதுகை தடையாக இருக்குமோ என்று கருதி அதை பரத நம்பியிடம் ஒப்படைத்தான் என்று பேசுகிறார். இப்படி இந்த சமர்ப்பண பத்தி பழைய படலத்தில் பத்து பாசுரங்களை பார்த்தோம். முக்கியமான கருத்து பணைய பொருள் என்பது அடகு வைக்கும் பொருளானது அடகு வைப்பதனை விட மதிப்பு அதிகமாக இருக்கும், அடகு வைப்பவன் பெரும் பொருளை விட மதிப்பு அதிகமாக இருக்கும். அதுபோல பாதுவனுடைய மேன்மையை பாதுவனுடைய பெருமையை இங்கே மீண்டும் பதிவு செய்கிறார். பாதுகா சகஸ்தத்திலே தொடர்ந்து பணையப்படலுக்கு பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்திவனூஜாய சர்வபோமாய மங்களம். சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம். சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம். வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லபசங்கல்பர் வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.